கோவை செந்தில் எலக்ட்ரானிக்ஸ்லேருந்து செந்தில்குமார் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஓங்கியோ 5.1 ஏவி ரிசீவர் மாடல் நம்பர் TS DS747. இந்த மாடல் உள்ள ஏவிஆர் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதனோட விலை வந்து 24,000 ரூபா. இது வந்து பழைய விண்டேஜ் டைப்பில் இருக்கும். ரொம்ப ரொம்ப ஹெவியான வெயிட்டு, 30 கிலோ பக்கம் வரும். ரொம்ப ரொம்ப ஹெவி, பயங்கரமான ஹெவி, சரிங்களா. நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. இதை நம்ம இப்போ டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வேணுங்கிறவங்க எனக்கு கால் பண்ணுங்கள். என்னோடய ஃபோன் நம்பர் 9443221800. அதே நம்பருக்கு தான் வாட்ஸ்அப் இருக்குது, சாட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இது வேணுங்கிறவங்க எனக்கு வந்து என்னோடய கூகுள் பேக்கு நீங்கள் அட்வான்ஸ் அனுப்பலாம். 9842224322, அதுதான் கூகுள் பே நம்பர். போட்டு வேணும்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஹெவியாக இருக்குது. இதை பற்றி இப்போ டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் வாங்க. இந்த சேனலை பார்த்துட்டு இருக்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பெல் பட்டனில் வந்து ஆளுங்கிற கொடுங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஏன்னா இன்னும் நிறையா வீடியோ நாங்கள் போட போகிறோம். ஏகப்பட்ட ஏவிஆர் வந்திருக்குது. எல்லாமே ஹை எண்டும் வந்திருக்கு, லோ எண்டும் வந்திருக்குது. ஸ்பீக்கர் பாக்ஸெல்லாம் நிறையா வந்திருக்கு. டவர் வெரைட்டிஸ் நிறையா இருக்குது. எக்கச்சக்கமாக வந்துகிட்டே இருக்குது. நாங்கள் அடுத்தடுத்து போட்டுக்கிட்டே இருப்போம். நீங்கள் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்தி பெல்லை ஆல் அமுத்துங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போது இதனோட டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம இந்த ஓங்கியோ TX DS747 இதைத்தான் நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். இது நல்லா கோல்டன் கலரில் சூப்பராக இருக்குது. ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இல்லை. ரொம்ப நல்ல பில்ட்இன் குவாலிட்டி நல்லா இருக்குது. ஏகப்பட்ட பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. கன்ஃபியூஸ் ஆகிக்காதுங்க, நான் பக்காவாக டீட்டெயிலாக சொல்லித்தரேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா ரிமோட் கொடுத்துருக்காங்க. ரிமோட் வந்து ஒரிஜினல் ரிமோட் இல்லை, பேர் ரிமோட் தான் வந்திருக்குது. ஒரிஜினல் ரிமோட் பிரேக்கன் ஆயிடுச்சாமா, அதனால் சொல்லிட்டாங்க. பேர் ரிமோட் தான் இதுக்கு வரும். இப்போது நம்ம இதை பற்றி டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். இப்போது இது பவர் ஆனில் இருக்குது. இது வந்து சிஸ்டம் ஸ்டாண்ட்பை. இதை டச் பண்ணிங்கன்னா அங்கே வந்து மானிட்டர் பவர் வந்துடும். பாருங்கள், வந்தாச்சு, எல்லாம் வந்தாச்சு. இது வந்து பவர் பட்டனு, டோட்டலாக பவர் ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்டாண்ட்பை. ஓகே, இதனோட விஷயம் இவ்வளோ தான். இப்போது இங்கே வந்து ஹெட்ஃபோன் அவுட் கொடுத்துருக்குறாங்க. இது எஸ் வீடியோ அவுட்டு, இது நமக்கு வேண்டியதில்லை. இங்கே ஒரு இன்புட் கொடுத்துருக்காங்க. இது வந்து வீடியோ இன்னு, இது வந்து ஆடியோ இன், சரிங்களா. இது வீடியோ, இது ஆடியோ, லெஃப்ட்டு ரைட்டு இன்புட். இது இப்போ நம்ம எதாவது செட்டப் பாக்ஸு எதுலாவது இருந்ததுன்னா, இல்லை எது டிவிடி பிளேயர் இருந்ததுன்னா பின்னாடி போய் குத்தணுங்கிற அவசியம் இல்லை. இங்கே வீடியோ குத்திக்கிங்க, இங்கே ஆடியோ குத்திக்கிங்க. இங்கே வந்து வீடியோ 4ங்கிறத செலக்ட் பண்ணிட்டிங்கன்னா, பாரு இந்த பட்டன், வீடியோ 4ங்கிறத செலக்ட் பண்ணிட்டிங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து உள்ளே ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, இவ்வளோதான் இந்த டீட்டெயிலு. இப்போ நம்ம இந்த பட்டன்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது, இதை பற்றி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இது வந்து வீடியோ இன். இது எல்லாமே வந்து வீடியோ இன் செலக்டர், சரிங்களா. இங்கே வந்து நாபு மாதிரி இருக்கும் சில இதில். இப்போ இதில் பட்டன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து வீடியோ 1, வீடியோ 1 பாருங்கள், வீடியோ 2, வீடியோ 2னா இது விசிஆர் 1, விசிஆர் 2 அந்த மாதிரி கணக்கு வச்சுக்கலாம். இது வந்து வீடியோ 3, டிவிடி பிளேயர் இன்புட் கொடுத்துக்கணுமா, இது குத்திக்கலாம். அதே மாதிரி இது வந்து விடிபின்னு ஒன்று இருக்குது, அல்லது கேமரா ஏதோ ஒன்று குத்தினாலும். இது வந்து 4, வீடியோ 4, இப்படி இது பண்ணிக்கலாம். அடுத்தது டேப் 1, அப்புறம் டேப் 2. இது வந்து எஃப்எம், எஃப்எம் ரேடியோ. இது ஏஎம் ரேடியோ, சரிங்களா. இது வந்து ஃபோன், ஃபோனோ. ஃபோனோன்னா இந்த பழைய ரெக்கார்ட் பிளேயர் இருக்கு இல்லையா, அதிலிருந்து ஒன்லி ரெண்டே ரெண்டு ஆடியோ மட்டும்தான் வரும். அது பின்னாடி இன்புட் கொடுத்துட்டோம்னா இந்த ஃபோனை டச் பண்ணிங்கன்னா அதனோட ஆடியோ வரும். ஓகே, இது வந்து சிடி, சிடி பிளேயர்லேருந்து ஆடியோ மட்டும்தான் வரும். அந்த ஆடியோ எடுத்து நம்ம பின்னாடி குத்திட்டோம்னா இது அமுத்துனீங்கன்னா உங்களுக்கு அந்த வால்யூம் வரும். ஓகே, இந்த பட்டன்ஸ் இவ்வளோதான் டீட்டெயில்ஸு. இப்போ வந்து இங்கே ஸ்பீக்கர் ஏ, ஸ்பீக்கர் பி இருக்குது. இங்கே பாருங்கள், ஸ்பீக்கர் ஏ அமுத்தினோம்னா ஒன்றும் வராது. ஸ்பீக்கர் ஏ, ஸ்பீக்கர் பி, சரிங்களா. ஸ்பீக்கர் ஏயில் கனெக்ஷன் கொடுத்துட்டு ஸ்பீக்கர் பி அமுத்தி வச்சுருப்பீங்க, ஆடியோ வரல வரலன்னு சொல்லாதீங்க. ஸ்பீக்கர் ஏ அமுத்திக்கிங்க. அப்படி ஸ்பீக்கர் பியில் குத்துனீங்கன்னா ஸ்பீக்கர் பி அமுத்திக்கிங்க. எது பின்னாடி கனெக்ட் பண்ணுறீங்களோ அதை வந்து பட்டன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. ஓகே, இது வந்து ரெக்கார்ட் அவுட்டு. ரெக்கார்ட் அவுட் இங்கே அமுத்தணுன்னு இங்கே வரங்க ஃப்ளிக்கர் ஆகுது, அது நமக்கு தேவையில்லை. மல்டி சோர்ஸ், மல்டி சோர்ஸ்னால் நிறைய இன்புட் கொடுக்கலாம். அதுக்கு என்ன நான் பின்னாடி டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். டிஜிட்டல் ஆடியோ செலக்டர், இது வந்து இன்புட் கொடுத்துருந்தா தான் இது வந்து டிஜிட்டல் ஆடியோ செலக்டர் செலக்ட் ஆகும்.
அதே மாதிரி மிட் நைட் தியேட்டர்னு ஒன்று இருக்குது, அது வந்து சில ஆப்ஷன் எல்லாம் இருக்குது. அதில் போனோம்னா இந்த மிட் நைட் தியேட்டர் ஆப்ஷன் வந்துடும். 3D பேஸ் ஆஃப் வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து ஈக்குவலைசர் ட்ரிபிள் இதெல்லாமே ஏற்றிக்கலாம் இதில். அதே மாதிரி இங்கே வந்து இதுக்கு டிம்மர் இருக்குது. டிம்மர் அமைச்சுனா இந்த டிஸ்பிளே வந்து டிம் ஆகிட்டே இருக்கும், ஆஃப் ஆகிக்கும். மறுபடியும் இதை அமைச்சிங்கன்னா டிஸ்பிளே வந்துடும். ஓகே, இப்போ பாருங்கள், இது வந்து பேஸ் கண்ட்ரோல். பேஸ்க்கு வந்து ஒரு ரொட்டேட் வீல் கொடுத்துருக்காங்க. இதோ இங்கே பேஸ் ஜாஸ்தியாகும், ட்ரிபிள் அதே மாதிரி ஜாஸ்தியாகும். வால்யூம் கண்ட்ரோலுக்கு வந்து இங்கே பாருங்கள், வால்யூம் கண்ட்ரோல் ஒரு லைட்டோடு கொடுத்துருக்காங்க. இதோ லைட் வந்து ஒர்க் ஆகும். பார்த்தீங்கன்னா லைட், ஒரு சின்ன லைட், எல்இடி லைட் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ வேணுமோ வச்சுக்கலாம். இங்கே வந்து அதே மாதிரி ஒரு ரொட்டேட் வீல் கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா, நமக்கு கம்ப்யூட்டர்லாம் மவுஸ் பேட் இருக்கு இல்லையா, அது மாதிரி இது கணக்கு வச்சுங்க. இது வந்து என்ட்ரு, கம்ப்யூட்டரில் என்ட்ரு கொடுக்கணும்ல அது மாதிரி. இது வந்து ஒவ்வொரு மோடும் பேராமீட்டர், இது செட்டப், இந்த ஸ்பீக்கரை எங்கே வைக்கிறது, லெஃப்ட்டு ரைட்டு சென்ட்ரு சரவுண்டு எல்லாமே வந்து செட்டப் பண்ணுறது எல்லாமே இங்கே இருக்குது. இதில் ஒவ்வொன்றிலையும் போயிட்டு என்ட்ரு குத்திட்டு பேலன்ஸ் வந்து இங்கே பாருங்கள், டிபி ஜாஸ்தி பண்ணுறது கம்மி பண்ணுறது, அதே மாதிரி சிஸ்டம் செட்டப்பு ஸ்பீக்கர் செட்டப்பு எல்லாமே இந்த வீலில் தான் இருக்குது. இந்த இதுவும் இதுவும் தான், சரிங்களா. அதே மாதிரி சரவுண்டு வந்து ஸ்டேடியம் அப்புறம் வந்து ஸ்டீரியோ, டால்பி ப்ரோ லாஜிக்கு, அதில் டால்பி ப்ரோ லாஜிக்கில் ஆக்ஷனு ப்ரோ, இன்னும் பார்த்திங்கன்னா லைவு ஹாலு எரினா ஸ்டேடியம், இந்த மாதிரி எல்லாமே வந்து இந்த வீலில் தான் இருக்குது. இந்த வீல் சுற்றுனீங்கன்னா சுற்ற இங்கே பாருங்கள் எல்லாமே மாறிட்டுருக்கும். ஓகே, இது வந்து டியூனிங். இது வந்து எஃப்எம் போட்டுட்டு இந்த டியூனிங் அமுத்திட்டு இங்கே அமுத்துனீங்கன்னா இங்கே பாருங்கள் ரொட்டேட் பண்ணிங்கன்னா ரொட்டேட் ஆகும். டியூனிங் பண்ணுறது இப்படி தான், சரிங்களா. அப்புறம் ஏஎம் அமுத்திட்டு இதே மாதிரி டியூனிங் பண்ணலாம். நம்ம முதல்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சுற்றணும்னா இந்த ஒரு மீட்ரு போகும் இல்லையா, அதே கணக்கு தான் இது, வேறு ஒன்றும் இல்லை. முதல்ல வந்து மீட்ரு இப்படி போகும், அதுக்கு பதிலாக இப்படி வந்து டிஜிட்டல் மீட்டராக வருது, அவ்வளோதான் விஷயம், சரிங்களா. பண்ணிவிட்டு ப்ரீசெட் பண்ணிக்கலாம், எது வேணுமோ இது பண்ணிக்கலாம். மெமரி பட்டன் இங்கே இருக்குது, அதை பண்ணிவிட்டு இப்போ மெமரி அமுத்துனீங்கன்னா மெமரி ஒர்க் ஆயிரும். குரூப் வேணுனாலும் குரூப் மாதிரி பண்ணிக்கலாம் நீங்கள். இது எல்லாமே இந்த எஃப்எம் ரேடியோக்கு ஏஎம் ரேடியோக்கு உண்டானது தான் இந்த பட்டன்ஸ் எல்லாமே, சரிங்களா. இவ்வளோதான் இதனுடைய டீட்டெயில்ஸு. இப்போது இதனுடைய பேக் சைடு டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். இந்த ஓங்கியோ TXDS747 இதனுடைய பேக் கனெக்ஷன்ஸ் ஃபுல்லாக நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இன்புட்டு அவுட்புட் எல்லாமே பார்க்க போகிறோம். இப்போது இது வந்து ஏஎம் ரேடியோவோடைய இன்புட்டு, அதே மாதிரி இது வந்து கிரவுண்ட் எர்த்து. கிரவுண்ட் எர்த்து ரெண்டு கொடுத்துருக்காங்க, இங்கே ஒன்று குத்திருக்காங்க. இந்த ஸ்க்ரூவை லூஸ் பண்ணிவிட்டு கிரவுண்ட் எர்த்து கொடுக்கலாம், டைட் வச்சுக்கலாம். இது வந்து எஃப்எம் ரேடியோ. எஃப்எம் ரேடியோவோட ஆண்டனா வந்து எப்படி இருக்கும்னா, இதுதான் எஃப்எம் ரேடியோவோடைய ஆண்டனா. இது வந்து இப்படி குத்திட்டு இதை வந்து ஒரு வயரில் கனெக்ட் பண்ணி ஒரு ஆண்டனில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா எஃப்எம் ரேடியோவுடைய ஆண்டனா இது தான், சரிங்களா. இது கூட வராது, சும்மா சாம்பிளுக்காக வச்சுருக்கேன். இப்போது இது இங்கே ஒரு கிரவுண்ட் எர்த் இருக்குது. என்னன்னா மெட்டல் பாடி, இது மெட்டல் பாடிங்கிறதுனால கண்டிப்பாக வந்து எர்த்து கொடுத்தே ஆகணும். கொடுக்கலன்னா ரொம்ப அந்த கார்னரெல்லாம் ரொம்ப ஷாக் அடிக்கும், இண்டக்ஷன் சொல்லுவாங்க, இண்டக்ஸ் வரும். ஓகே, இதுதான் இது. இப்போது இது வந்து ஃபோனோ, ரெக்கார்ட் பிளேயர்லேருந்து அவுட் எடுத்தோம்னா இங்கே தான் இன்புட் கொடுக்கணும். முன்னாடி வந்து ஃபோனோங்கிறத செலக்ட் பண்ணணும். அதே மாதிரி சிடி பிளேயரில் அவுட் எடுத்தோம்னா இங்கே தான் இன்புட் கொடுக்குறோம். ஓகே, இது கணக்கு வச்சுக்கோங்க, பார்த்துங்க. சிடி பிளேயரோட இன்புட் இது. இப்போது டேப் ஒன்ங்கிறது வந்து இங்கே இன்புட் கொடுக்குறோம், ரெண்டு இன்னு கொடுக்குறோம், ரெண்டு அவுட் எடுக்கிறோம். ஓகே, அதே மாதிரி டேப் டூ, இது இன்னு இது அவுட்டு. டேப் வீடியோ ஒன்னுக்கு வந்து இது வீடியோ இன்னு ஆடியோ இன்னு, சரிங்களா. அதே மாதிரி இதிலிருந்தே வீடியோ அவுட் எடுத்துக்கலாம், வீடியோ அவுட்டு ஆடியோ அவுட்டு. ஓகே, அதே மாதிரி வீடியோ டூ, வீடியோ இன்னு ஆடியோ இன்னு, வீடியோ அவுட்டு ஆடியோ அவுட்டு. ஓகே, இந்த ஸ்கொயரு. அதே மாதிரி வீடியோ த்ரீக்கு வந்து வீடியோ இன்னு ஆடியோ இன்னு, வீடியோ ஃபோருக்கும் அதே மாதிரி தான், வீடியோ இன் கொடுத்துருக்காங்க, ஆடியோ இன் கொடுத்துருக்காங்க, இதுக்கு அவுட் கொடுக்கல. இது எல்லாமே எஸ் வீடியோ அவுட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த பின்னெல்லாம் நம்ம இப்போ யூஸ் பண்ணுறதே இல்லை, இதெல்லாம் ரொம்ப பழைய டைப்பு, அதனால் இதெல்லாம் விட்டுருங்க, இதை பற்றி நம்ம யோசிக்க வேண்டியதில்லை. அடுத்தது வந்து என்னென்னா இது வந்து மல்டி சோர்ஸ் ப்ரீ அவுட்டு. இப்போது இதிலிருந்து ப்ரீ அவுட் எடுத்து நம்ம வேறு எதில் வேணாலும் இன்புட் கொடுக்கலாம், அதுக்காக தான் இது.
அதில் வந்து இங்கே வந்து ஃப்ரண்ட்டுக்கு லெஃப்ட் ரைட் இங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்து மல்டி சோர்ஸ் ப்ரீ அவுட்னு கொடுத்துருக்காங்க ஒன்று தனியாக. அதே மாதிரி சென்டர் அவுட்டு, சப் ஊஃபர் அவுட்டு, சரிங்களா, இது எல்லாமே வந்து அவுட்டு. இது வந்து மல்டி சோர்ஸு ஆடியோ அவுட்டு. இங்கே வந்து மல்டி சோர்ஸு வீடியோ அவுட்டுக்கு இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க, மானிட்டர் அவுட்புட்டாகவும் இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து வீடியோ அவுட்டு, ஓகே, இது ஆடியோ அவுட்டு, இது வீடியோ அவுட், மல்டி சோர்ஸ், ஓகே. இவ்வளோ தான் இதனோட டீட்டெயிலு. இப்போது இதனுடைய ஸ்பீக்கர் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போது இதுதான் ஸ்பீக்கர் வந்து ஏ, இது பி, இந்த ஸ்கொயருக்குள் இருக்கிறது ஏ, இதுக்கு இருக்கிறது பி. இது ஏல குத்திட்டிங்கன்னா, லெஃப்ட் ரைட் இங்கே குத்திட்டிங்கன்னா முன்னாடி பட்டன் வந்து ஏல இருக்கணும், அப்போ தான் ஆடியோ வரும். இங்கே கனெக்ட் பண்ணிவிட்டு பியில் குத்திட்டிங்கன்னா வராது. அதே மாதிரி இது வந்து பி சோர்ஸ், பியில் வந்து ரைட்டு லெஃப்ட்டு, ஓகே. இது இதில் வந்து ஒயர் குத்துனீங்கன்னா முன்னாடி ஸ்பீக்கர் வந்து சின்ன பட்டன் இருந்தால் அந்த பட்டன் வந்து பியில் இருக்கணும், பியில் இருந்தால் தான் இதில் ஆடியோ வரும், இல்லாட்டி வராது, சரிங்களா. இது வந்து சென்டர் ஸ்பீக்கர், சென்டர் ஸ்பீக்கரு. இந்த சிஸ்டத்தோடைய கீழே ஒரு அடி ரெண்டு அடியில் சென்டர் ஸ்பீக்கர் வைப்பீங்களா, அதுக்கு வந்து லெஃப்ட் ரைட். இது வந்து சரவுண்டு, சரவுண்டுங்கிறது நம்ம உட்காந்து பார்க்குறோம் இல்லையா, இந்த வீடியோ டிவியில் பார்க்குறோம் இல்லை, அதுக்கு நம்ம உட்காந்து பார்க்குறதுக்கு பின்னாடி, அது வந்து ரைட்டு லெஃப்ட்டு. ஸோ இது வந்து ஏ ஸ்பீக்கர், இது பி ஸ்பீக்கர், இது சென்டர் ஸ்பீக்கர், இது சரவுண்ட் ஸ்பீக்கர். இவ்வளோ தான் ஸ்பீக்கர் அவுட்டோடைய டீட்டெயில்ஸு, இது நல்லா பார்த்து வச்சுங்க. ஓகே, அடுத்தது வந்து இங்கே ஒரு ஃபேன் கொடுத்துருக்காங்க. இது நம்ம ஆன் பண்ணோடனே இந்த வந்து ரொம்ப ஹீட்டை வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து டிஸ்போஸ் பண்ணிடும். அதே மாதிரி இங்கே டிஜிட்டல் இன்புட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் இன்புட் வந்து இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஆப்டிக்கல் இன்புட்டு, டிவியிலிருந்து அவுட் எடுக்கிறீங்க, நேராக இங்கே இன்புட் கொடுக்குறீங்க, அவ்வளோதான், வேறு எதுவுமே கொடுக்கவே வேண்டியதில்லை. கொடுத்தீங்கனாலே டிவியில் நம்ம வந்து என்ன செலக்ட் பண்ணுறோமோ அந்த ஆடியோ அப்படியே டோட்டலாக இதுக்குள்ளே வந்துடும். அப்போ ஆப்டிக்கல் அவுட்டை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 5.1 எல்லாமே இதில் வந்துடும், டால்பி டிஜிட்டல் எல்லாமே வந்துடும். அதே மாதிரி தான் வந்து காக்சியல் இன்புட் ஒன்று கொடுத்துருக்காங்க, சரிங்களா. இது வந்து காக்சியல் இன்புட்டு, இது வந்து AC3 RF உடைய இன்புட்டு, சரிங்களா. இவ்வளோ தான் டீட்டெயில்ஸு. இது வந்து அவுட்லெட்டு, ஏசி அவுட்லெட். இதிலிருந்து எடுத்து ஒரு ஈக்லேசர் கொடுக்குறனாலோ ஒரு ஆம்ப்ளிஃபையர் கொடுக்குறனாலோ இதிலிருந்து அவுட் எடுத்து கொடுத்துக்கலாம், ஓகே. இவ்வளோ தான் இதனுடைய இன்புட் அவுட்புட் டீட்டெயில்ஸ், ஓகே. இதில் என்னென்ன இருக்குங்கிறத நான் இப்போ சொல்கிறேன், பார்த்துக்குங்க. இந்த ஓங்கியோ டிஎக்ஸ் DS747 வந்து ஹை எண்டு ரிசீவருங்க. இது வந்து மேட் இன் ஜப்பான், இங்கே போட்டிருக்குது ஓங்கியோ கார்பரேஷன் ஜப்பான் போட்டிருக்குது, மேனுஃபேக்சரிங் மலேசியா, அதாவது ஜப்பான் ஐட்டம் தான் மலேசியாவில் இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. இதனுடைய ஃபியூச்சர்னு எடுத்தால் ஒரு சேனலுக்கு 90 watts பர் சேனலு, 8 ohms. THD வந்து 0.08 வருது, 20 Hz 20 kHz வரைக்கும் இது ஒர்க் ஆகும், ஸ்டீரியோவாக ஒர்க் ஆகும். அப்புறம் வந்து 80 watts × 3, இந்த ரைட்டு லெஃப்ட்டு சென்டரெலாம் வந்து 80 watts. அப்புறம் 55 watts வந்து சரவுண்டு ஒர்க் ஆகும், 105 watts வந்து பெர் சேனலுக்கு 6 ohms 0.01% THD ஒர்க் ஆகும், அப்படின்னு பார்த்துக்கலாம் நீங்கள், ஓகே. இது வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் ஹை கரண்ட் இம்பீடியன்ஸ் டிரைவ் ஆம்ப்ளிஃபையர், இது 5 சேனலும் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறனால ஹெவியான ஆம்ப்ளிஃபையர் இது கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்ஃபார்மர் உள்ள வந்து ரொம்ப ரொம்ப ஹெவியாக கொடுத்துருக்காங்க, லோ லெவல் நாய்ஸ் லெவல் இருக்குது. அதே மாதிரி 24-bit ஆடியோவை கொடுத்துருக்காங்க, பில்டின் டால்பி டிஜிட்டல் AC3 டிகோடர் கொடுத்துருக்காங்க, டிஜிட்டல் ஆப்டிக்கல் கோஆக்சியல் இன்புட் கொடுத்துருக்காங்க டிவிடி பிளேயருக்காக. இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ப்ரோலாஜிக்கு டிஎஸ்பி மோடு வந்து நிறையா கொடுத்துருக்காங்க, டால்பி டிஜிட்டல் AC3 டால்பி ப்ரோலாஜிக் ஹை கரண்ட்டு, ஓகே. இதெல்லாம் நிறைய இன்னுமே நிறைய கொடுத்துருக்காங்க, நீங்கள் கேட்லாக்கில் படிங்க, நிறையா விஷயங்கள் இருக்குது. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப ஹெவியான ஒரு சிஸ்டம், பழைய விண்டேஜில் வந்து ஹெவியாக வேணுங்கிறவங்களுக்கு இந்த சிஸ்டம் சூப்பராக இருக்கும், ஓகே. இதை பற்றி டீட்டெயில்ஸ் மறுபடியும் நீங்கள் இதில் படிச்சுக்கோங்க, நெட்டில் படிச்சுக்கோங்க. தேங்க்யூ.